சிவி, ஓம் சாந்தி பிரதர். ஓம் சாந்தி பிரதா. ஆ இந்த பிளக்ஸில் சிவலிங்கம் இருக்கு. இங்கிட்டு நமசிவைய ஓம் அப்படின்னு போட்டிருக்கு. இந்த நமசிவே ஓம்க்கு அர்த்தம் என்ன? சிவலிங்கத்துக்கு அர்த்தம், இந்த மனித உடம் மனித தலை இருக்கு, அது மையப்பகுதியில் ஒளிப்பிழியாக ஒன்று இருக்கு, அதுக்கு அர்த்தம் என்ன? நல்லது. இந்த நமசிவையே என்ற ஐந்து எழுத்துக்குரிய விளக்கங்கள் ஏற்கனவே, ந என்பது பெருங்குடல், ம என்பது கிட்னி, சி என்பது சினைப்பை, வா என்பது வயிறாகிய இறைப்பை, யா என்பது நுரையீரல் என்ற விளக்கங்களை முறையே ஐந்து தத்துவங்களுக்குரியது என்பதை, ஆத்ம உணர்வை எளிதாக அடைவது எப்படிங்கிற ஒரு காணியில் விளக்கம் சொல்லியிருக்கிறோம். நா என்பது பெருங்குடல், எப்படி நா என்ற எழுத்து எழுதி உருவாச்சு, மா என்ற எழுத்து எப்படி நீரின் தத்துவம் ஆச்சுன்னு ஒவ்வொன்றும் பட விளக்கத்தோடு ஏற்கனவே ஒரு காணொலி இருக்குது. இதே போன்ற உரையாடல் ஒன்று இருக்கு, அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இருந்தாலும் கூட நீங்கள் கேட்டீங்க, நல்ல கேள்வி கேட்குறீங்க. உங்களை மாதிரி நிறைய பேர்த்துக்கு இந்த சந்தேகங்கள்லாம் தீர்க்கணுன்றக்காக மீண்டும் உங்களுக்கு விளக்கம் தரேன். நா என்பது பெருங்குடல், மா என்பது கிட்னி, சி என்பது அக்னியாகிய சினைப்பை, வா என்பது வயிறாகிய இறைப்பை, யா என்பது நுரையீரல். இந்த ஐந்து தத்துவங்களால் ஆகிய இயற்கையில் உடல் தாங்கிய ஆத்மா பெருமுளை சிறுமுளை இரண்டும் சந்திக்கக்கூடிய மையப்பகுதியாகிய முகுளம் என்ற பகுதியிலிருந்து வெளிப்புற தோற்றத்தில் புருவமத்தி என்றும் குறிப்பிடும் வகையில், அங்கே கபால ஓட்டு கூட்டுக்குள் கபாலமனும் கோட்டைக்குள்ள மூளைகளுக்கு மத்தியில் ஒரு ஒளி, அதுதான் நம்முடைய உயிராகிய ஆத்மா என்பதை குறிக்கும் விதத்தில் தான் இந்த நமசிவைய என்ற ஐந்து தத்துவங்களை தாங்கிய உடலில் உயிர் எங்கே இருக்கிறது என்பதை குறிப்பதற்காகத்தான் இந்த அப்படம் எழுதப்பட்டிருக்கேன். அந்த கபால கோட்டினுடைய வெளிப்புற தோற்றம் தான் அங்கே ஓம் என்ற வழியில் தமிழ் உருவாக்கப்பட்டிருக்கு. ஆக நமசிவை என்பது ஐந்து தத்துவங்களின் விளக்கமாகும். கபாலக்கோட்டுக்குள் இருக்கும் ஒளி என்பது ஐந்து தத்துவங்களால் ஆகிய ஆத்மா கபாலக்கோட்டைக்குள் பெருமுளை சிறுமுளை இரண்டும் சந்திக்கும் மையப்பகுதியான முகுளம் அல்லது ஹைப்போதாலமஸ் என்ற பகுதியில் இருக்குன்ற அடையாளம் அது காமிக்கப்பட்டிருக்குங்க. இந்த நமசிவையான்றதும் பஞ்ச தத்துவம்னு சொல்லிட்டீங்க, பஞ்ச தத்துவம் சொல்லிட்டீங்க, அதுக்குள்ள ஆத்மா இருக்குது சொல்லிட்டீங்க. அடுத்து வந்து சிவலிங்கம் இதுக்காக வைக்கிறது, அப்போ ஓம் நம சிவாயின்னு உலகமே சொல்லுது ஏன்? ஆ நல்லது. அதாவது உங்கள் கேளுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே நமசிவை ஓமியம்னு சொல்லியிருந்தபோது அது ஐந்து தத்துவங்களுடைய பெயராகவும் அதனுடைய அடையாளம் சொல்லிட்டு, அப்புறம் ஓம் என்று சொல்லக்கூடிய வகையில் அதை ஆத்மாவை குறிக்கிட்டு சொல்லணும் தெரிஞ்ச பிறகு, கடவுளுடைய பேர் உண்மையிலேயே பக்தியில் என்ன சொல்ல, ஓம் நம சிவாயா என்றெல்லாம் மகிமை பாடும்போது போற்றுதல் பாடுறாங்கன்னா உண்மையிலே கடவுளுடைய பெயர் என்ன, அவருடைய உருவம் என்னங்கிறது உங்கள் கேள்வியாக இருக்குது. மனிதர்கள்லாம் ஐந்து தத்துவங்களால் ஆகிய உடல் தாங்கிய மனிதர்கள் அல்லது ஒவ்வொரு உயிருமே தாயுடைய கர்ப்பத்திலிருந்து தான் பிறந்து வராங்க. அப்போ தாயுடைய கர்ப்பத்தில் உருவாகி குழந்தையாக பிறந்து வந்து ஐந்து தத்துவங்களால் ஆகிய பதார்த்தங்களை உண்டு கழிப்பவர்கள் தான் இந்த மனிதர்கள். ஆனால் பரமாத்மா சிவன் பிறப்பு இருப்பு சக்கரத்தில் வராதவர். இன்பம் துன்பம் லாபம் நஷ்டம் வெற்றி தோல்வி இது போன்ற விளையாட்டுகள் அவர் வராதவர். இன்னும் சொல்லப்போனால் இந்த ஜடமாகி இயற்கையின் முக்குண ஆதிக்கம் சொல்லுவாங்க, அதாவது தமோ ரஜோ சத்துன்னு சொல்லுவாங்க, இது போன்ற பரிணாம வளர்ச்சியும் கடந்தவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதன் அடைமானத்தான் சிவலிங்கத்தில் மூணு கோடு போட்டு மத்தியில் புள்ளி வச்சுருக்கிறாங்க. அதாவது ஜட இயற்கையான ஜட இயற்கையினுடைய முக்குண ஆதிக்கமாகிய உத்தமம் மத்தியமம் கனிஷ்டம், அது உடம்புல சத்தோ ரஜோ தமோன்னு சொல்லுவாங்க. இந்த மூன்று குண ஆதிக்கத்திலிருந்தும் கடந்தவர் நிராகார ஜோதி புள்ளி அப்படிங்கிற அடையாளமாக தான் மூணு கோடு போட்டு ஒரு புள்ளி வச்சுருக்கிறாங்க. ஆக அந்த முறைப்படி பரமாத்மாவை வந்து சிவ சிவா என்று சொன்னால், சி என்பனால் சினைப்பையும் பார்த்தோம், வான்னு சொன்னால் வயிறாக இறப்பையும் பார்த்தோம். அப்போ சிவ சிவான்னு சொல்லும்போது அவரும் பிறப்பு இறப்பு சக்கரத்தில் வர்ற மாதிரி குறிக்குது இல்லைங்களா? பிறப்பு இறப்பு சக்கரத்தில் வர்ற மாதிரி குறிச்சிட்டு பிறப்பு இறப்பு சக்கரத்தில் வந்து அவரும் அந்த தத்துவங்களால் ஆகிய பதார்த்தங்களை அனுபவிக்கிறான்னு அர்த்தமாகுது. ஆனால் அவருடைய உருவத்தை வந்து லிங்கத்தில் என்ன காமிச்சிருக்காங்க, சிவப்பிரதிஷ்டையில் மூணு கோடு போட்டு புள்ளி நிராகாரம் காமிச்சிருக்காங்க. அப்போ சிவா சிவ என்பது பரமாத்மாவுக்கு உரிய பெயராக இல்லை,
அப்போ உண்மையிலே அவருடைய பேர் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிவ என்ற இரண்டு வார்த்தை உலகத்தில் சொல்லக்கூடிய வார்த்தை இருக்கு இல்லைங்களா, அதில் அந்த வா என்பதற்கு மேலே ஒரு முற்றுப்புள்ளி வச்சுருக்கலேன். அவங்க முற்றுப்புள்ளி வச்சு என்ன ஆகுது, சிவன் ஆரம்பிது இல்லைங்களா. சிவ புள்ளி வச்சு என்ன ஆயிடுது, யூ என்று சிவன் ஆரம்பிக்குது. அப்போ சிவ என்ற வார்த்தைக்கு முன்னும் பின்னும் ஏதேனும் ஒரு வார்த்தையை உருவாக்கி ஏதாவது பொருள் காண முடியும்னு பார்த்து பொருள் காண முடியாது இல்லைங்களா. இவன்ற வார்த்தைக்கு என்ன என்ன அர்த்தம், எதுவுமே இல்லை. ஆக இதிலிருந்து என்னென்ன சிவ என்ற முற்றுப்புள்ளி வச்சு ஆராயும்போது பார்த்தீங்கன்னா, பரமாத்மா நிராகர ஜோதி புள்ளி சினைப்பையில் கருவாக உருவாகி பிறப்பெடுக்காதவர், பிறப்பிருப்பு சக்கரத்தில் வராதவர். இரண்டாவது, அப்படி வந்தாலும் அவர் வந்து பிறப்பிருப்பில் வராத காரணத்தினால இந்த இயற்கை தரக்கூடிய பதார்த்தங்களையும் அனுபவிக்காத, வயிறாகிய இறப்பி அவருக்கு இல்லை. இல்லை, நிராகாரன்ற உடலே இருக்கும்போது அவருக்கு வயிறாகிய இறப்பையும் கிடையாது, மனிதர்கள் உண்ற மாதிரி சாப்பாடு உணவுகளும் சாப்பிட்றதில்லை. ஆக இந்த முறைப்படி ஐந்து தத்துவங்களின் ஆதாரத்தில் இந்த இயற்கையின் முக்குண ஆதிக்கத்தை கடந்து பரமாத்மா சிவ் என்ற பெயரில் நிராகார ஜோதியாக இருக்கிறது தான் இந்த ஐந்து எழுத்துக்களாகிய பஞ்சாட்சர மந்திரத்தின் வாயிலாக பரமாத்மாவுடைய பெயர் சிவ் என்றும், அவர் பிறப்பு இறப்பு சக்கரத்தில் வந்து இயற்கை தரும் பதார்த்தங்களை உண்ணாத நிராகார ஜோதி புள்ளி என்பதை குறிப்பதற்காகத்தான் இங்கே இந்த மாதிரி ஐந்து எழுத்துக்களாகிய இயற்கை குறிக்கக்கூடிய அந்த பஞ்சாட்சர மந்திரத்தின் வாயிலாக பரமாத்மாவுடைய உருவம் நிராகாரம், ஜோதி புள்ளி, பெயர் சிவ் என்பதை குறிப்பதற்காகத்தான் இந்த மாதிரி காட்டப்பட்டிருக்குங்க. இது தெளிவாக புரிஞ்சிருப்பேன்னு நினைக்கிறேன். நல்லது. நம சிவிய ஓம் சாந்தி. ஓம் சாந்தி.